வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. சென்னை மழை, இதை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை மன்னிக்குமா, யார் யாரை மன்னிக்குமா அப்படிங்கிற ஒரு தலைப்போடு பேசலான் இருக்கோம். திமுக கவர்னர், பிஜேபி உள்ளிட்ட எல்லோரும் இதில் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் மக்களுடைய எண்ணம். இதில் ஒரு கட்சி இந்த கட்சினாலேங்க எல்லாருமே தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. திமுக இன்னும் ஆழமாக இந்த அரசு வேலை செய்திருக்கலாம், ஒன்று. அதிமுக ஃபீல்டுக்கே வரலை, ரெண்டு. மூணாவது, கவர்னர் இதில் எட்டி கூட பார்க்கல, பிஜேபியும் எட்டி பார்க்கல. தமிழர்களுக்காக முழங்கக்கூடிய யாருமே பெரிய நிவாரணம் எதுவுமே பண்ணலை. கடைசி நேரத்தில் தான் எல்லாம் வராங்க. எல்லோரும் திமுகவை குறை சொல்கிறதால தான் நேரத்தை செலவிட்டாங்க. ஸ்கோர் பண்ண இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே ஸ்கோர் பண்ணலை. அது அரசியலுக்காக பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் கோட்டை விட்டவர்கள் அனைவருமே இவர்களை, சென்னை மலையில் மக்கள் இவர்களை எல்லாம் மன்னிக்க தயாராக இருப்பார்களா? இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள நேரடியாக நம்ம வந்து அவங்க மேலே குறை சொல்கிறதை தாண்டி தவறு நடந்ததுன்னா கண்டிப்பாக தவறு நடந்தது, மக்களின் கோபம் இருக்குன்னா நம்ம கோபம் இருக்குது. இதை ஒரு கட்சிக்கு ஆதரவாக நம்மளால் பேச முடியாது. ஓரளவுக்காவது நடுநிலையாக பேசினாதான் அது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதை பதிவே போடுறோம். மிக மிக முக்கியமான விஷயம், மழை வெள்ளம் அப்படின்னு உடனே திமுக அரசு இந்த மிக்ஜாம் புயல் அப்படின்னு உடனே அலாட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் கே என் நேரு அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள், மாசு அவர்கள், இவர்களெல்லாம் போட்டு முதலமைச்சர் உடனே சென்னைக்கு வந்து ஒரு குழுவை போட்டார். அதற்கு பிறகு மழையுடைய தீவிரம் அதிகமாகும் போது சிவசங்கர், அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணேசன், ரகுபதி, அதுக்கப்புறம் மெய்யநாதன், ராஜகண்ணப்பன், இவர்களெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போடுறார். ஆனால் இவர்களெல்லாம் தாண்டி இதில் வேலை செய்யக்கூடியவர் பேரிடர் மீட்புல வேலை செய்யக்கூடிய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன். ஆனால் அவர் அந்த அறையை விட்டே வெளியில் உள்ள ஃபீல்டுக்கே வரலை அப்படிங்கிறதான் பெரும்பாலானவர்களின் குற்றச்சாட்டு. கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்னும் சிறப்பாக வேலை செய்திருக்க முடியும், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் களத்தில் இருக்கும்போது, ஏவாவேலு உள்ளிட்டவர்கள்லாம் களத்தில் இருக்கும்போது இவர் பெருசாக களத்துக்கே போகல, ஏன்னா பேரிடர் மீட்பு பணியில் இவர் தான் ஈடுபடணும், அந்த துறையை சார்ந்த அமைச்சர் இவர். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு காஞ்சிபுரத்துக்கு முத்துசாமி அவர்கள், திருவள்ளுவருக்கு மூர்த்தி அவர்கள், தாம்பரத்துக்கு சக்கரபாணி அமைச்சர் அவர்கள், ஆவடிக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவர்களை கூடுதலாக போடுறார். ஒவ்வொரு இதையும் பார்க்குறதுக்கு முதலமைச்சர் போடுறாரு, திமுக வேலை செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் இருந்தபோதும் இந்த பேரிடர் மீட்பு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சாத்தூர் ராமச்சந்திரன், அது டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது நெல்லூர் வழியை அப்படியே கரையை கடந்துருங்கிறனால கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம். 113,000 பேர் தங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்கோன்னு சொன்னாங்க. இதுவரை அது எந்த இடம்னு இது வரைக்கும் தெரியாது. அதையும் குறிப்பாக சேட்டலைட் ஃபோன் பயன்படுத்தணும். என்ன சிக்கல் வருது, ஒரு இடத்துல தண்ணி நிற்கிது அப்படின்னு அந்த ஏஇ ஜேஇ போய் மின்சாரம் கொடுக்க போகிறாரு, உள்ளே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து செல்ஃபோன் சிக்னல் ஒர்க் ஆக மாட்டேது. ஐயா இங்கே தண்ணி இருக்குது, நீங்கள் இதை கொண்டு வாங்க, அந்த வேகமாக இறைக்கக்கூடிய இதை கொண்டு வாங்க, படகு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட செல்ஃபோன் இல்லை. இதற்கு வாக்கி டாக்கி கொடுத்துருக்க வேண்டும், வாக்கி டாக்கி இல்லை. அதாவது நெட்டு கட்டு, மின்சாரம் கட்டு அப்படிங்கும்போது சார்ஜ் எப்படி ஏற்றுவீங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இதற்கு முன்பே இப்போ வெள்ளம் தேங்கின இடத்துல என்ன சொல்கிறாங்க, எங்க போட்டுக்கு 3,000, 4,000, 6,000, 8,000, 10,000 கொடுக்குறோம், போட்டை ஹையர் பண்ணியிருக்கலாம், இவர்கள் ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் போட்டை தயார் பண்ணுறாங்க, முன்னாடியே போட்டெல்லாம் வச்சுக்க வேண்டியதானே. அப்போ பேரிடர் அந்த மீட்பு குழு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்னும் சிறப்பாக பணியாற்றியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய குறைபாடாக இன்றைக்கி பேசப்படுது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் ஃபோன் ஏற்கனவே சொன்னோம். அதே போல் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் என்ன சொல்லிட்டார், வட சென்னையை நான் பார்த்துக்கிறேன்ட்டாராம். சரி, வட சென்னை தான் அவர் பார்த்துக்கிறாரு, நிறையா செயல்படுவார்னு விட்டாங்க. அவர் கொளத்தூர் தொகுதியை மட்டும் பார்த்துட்டாரு, சிஎம் தொகுதி, அவருடைய தொகுதி துறைமுகம் கூட பார்த்துக்கலையாம். என்ன சிக்கலாவது, ராயபுரம், கே கே நகர், பெரம்பூர், இந்த மாதிரி ஏரியாவில் புளியந்தோப்பு, இந்த அப்புறம் வந்து இது தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது. ஒரே ஒரு ஏரியா குளத்தூரை மட்டும் கவனிச்சுட்டு துறைமுகம், புளியந்தோப்பு, கே கே நகர், பெரம்பூர், ராயபுரம் இதெல்லாம் கோட்டை விட்டாங்க, இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது, வட சென்னையை முற்றிலும் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய கோபம். அதற்கப்புறம் வேக வேகமாக வேலை பார்த்துருக்கார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாயகம் கவி, பரந்தாமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி, அந்த ஜெயக்குமார் எது ஜெயிச்சார், அவர் எபினேசர்,
இப்படி எல்லா அமைச்சர் எல்லா எம்எல்ஏக்கள் இந்த எம்எல்ஏக்களும் பெருசாக செயல்பாடு இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களும் சரியாக வேலை பார்க்கல, அமைச்சரும் சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மூர்த்தி, திருவள்ளூர் மூர்த்திக்கிட்ட பொறுப்பை கொடுத்து திருவள்ளூர் ஃபுல்லாக கவனிச்சுக்குவாங்க. ஏன்னா திருவள்ளூரில் என்றைக்கு அந்த மழை ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு அடுத்த நாள் அங்கே தான் வேகமாக போகிறதா சொன்னாங்க. அதனால் திருவள்ளூர் மூர்த்திக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கவனமாக இல்லை. அதுவரை கே நகர், எம்ஜிஆர் நகரில் அன்பின் மகேஷ், அவரும் சரியாக இல்லை. கே நகர், எம்ஜிஆர் நகரில் ஃபுல்லாக தாழ்வான இடத்துல, அதுவும் மெட்ரோ வேறு போட்டு அங்கே வேறு தண்ணி, ஒன்றும் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ஆவின் பால், ஆவின் பால் தட்டுப்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆவின் பாலை ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். எவ்வளவோ கவர்மெண்ட் செலவழிக்குது, 6000 ரூபா கொடுக்குறீங்க, ஆவின் பால் ஃப்ரீ, 2 நாளைக்கு ஃப்ரீங்க. எப்படி அந்த மழை வரும்போது ஜெயலலிதா அம்மா வந்து பஸ்ஸெல்லாம் ஃப்ரீனாங்களோ அதேமாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ கூட இந்த 6000 ரூபா திமுக அரசு கொடுத்து ரொம்ப பாராட்டத்தக்கது நடக்கும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இதில் வந்து அந்த பால்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் மட்டும் ஆர்டர் போட்டாலும் அங்கே ஏன் வேலை செய்யலை? இன்னும் குறிப்பாக சேலத்திலிருந்து 25,000 லிட்டர் ஆவின் டெலைட் பால் வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அம்பத்தூரில் 15,600 லிட்டர் தான் சொல்கிறாங்க. அப்போ காணாமல் போன 9,600 லிட்டர் பால் எங்கே? திடீர்னு 600 லிட்டர் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறாங்க. இப்படி பால் விநியோகத்தில் நடந்த குறைபாடு இந்த அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி. நீங்கள் கரண்ட் இல்லை, பால் இல்லை, தண்ணி நீங்கள் வீட்டில் நிற்கிது, எப்படிங்க ஒரு அப்போ இயற்கையில் மக்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா அங்கே கவுன்சிலரை காணும், டிவியில் பார்த்தா முதலமைச்சர் இருக்காரு, அவங்க பையன் உதயநிதி இருக்காரு, கவுன்சிலர் எங்கே போனாங்க? எல்லாம் கவுன்சிலர் தான் முதல்ல, மக்களுடைய கோபமே முதல்ல கவுன்சிலர் தான். கவுன்சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எங்கேயாவது பாருங்களேன், விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு தான் கவுன்சிலர் வந்தாங்க. 200 கவுன்சிலர் இருக்காங்க சென்னையில் மட்டும், பெரும்பாலானவங்க வரவே இல்லை. அப்போ இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, அதிமுக சூப்பராக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல அதிமுக, அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாமா நினைவு நாள் 24, தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வந்துட்டாங்க அன்றைக்கி. அவங்கள வச்சு எவ்வளோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சிருந்தா, ஏன்னா இதுக்காக கூப்பிட வேணாம், எல்லா ஊரும் ஆள் வந்திருந்தாங்க அன்றைக்கி 24ஆம் தேதி அம்மாவுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் அதை காரணம் காட்டி அம்மா அந்த இடத்துலையே பாருங்க, அம்மா இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், எல்லாம் பண்ணிட்டீங்களா, யார் ஊருக்கு போகாதீங்கப்பா, பாருங்க ஏடிஎம்கே ஆஃபீஸ் போ, அங்கே போ, இங்கே போ, எல்லாத்துக்கும் ஒரு முகாம் போடு, டக்கு டக்குன்னு வேலை பாரு. பாருங்கள் மக்களே, எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஒரு எண்ணெய் கொடுக்குறோம், எங்கள் எண்ணுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் உடனே பண்ணித்தரோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிமுக முழு முயற்சியுடன் இருக்குது. அரசாங்கத்தை குறை சொல்வதே நோக்கமில்லை, அரசாங்கத்துக்கு கை கொடுப்போம். எவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா. நீங்கள் என்ன பண்ணீங்க, முதல் நாள் மட்டும் 2 இடத்துக்கு போனார், அதுக்கப்புறம் சேலம் போயிட்டார், அவர் கேபி முனிசாமி எல்லாம் சேலத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிவாரணம் கொடுக்குற, ஐயோ ஓபிஎஸ் நிவாரணம் கொடுக்குறாரா அப்படி இங்கேருந்து ஜெயக்குமார் ஃபோன், அண்ணே ஓபிஎஸ் நிவாரணம் கொடுக்குறாருண்ணே, டக்குன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடிவா, ஃப்ளைட் கூட இல்லை சார், ட்ரெயினில் வந்தார் பொழுது டக்குன்னு வந்துட்டார், வந்து அடுத்த நாள் மேக்கப் பண்ணால் நிற்கலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கடா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவார், கருத்து கந்தசாமி எங்கன்னு கேட்டால் அண்ணாமலையை காணும். திடீர்னு ஒரு அறிக்கை வருது, மத்திய அரசு கொடுத்த நிதியை எங்கே, ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க, உடனே தங்கம் தென்னர் சொல்கிறாரு, நீங்கள் வேறு கமலாலயத்தை பூட்டிட்டு தூங்கிட்டாங்க உள்ள, ஆளே வெளியில் இல்லைங்க, உண்மையாக இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு களப்பணி ஆட்டிருக்கலாம், அண்ணாமலை நினச்சிருந்தா இந்த ரேட்டில் பிஜேபி தாமரை மலரும் மலரும் நாங்கள் மலர்ந்துருக்குமே இந்த புயலில், விட்டுட்டாங்களே கோட்டை, தான் கமலாலயத்தில் சொல்கிறாங்க, ஐயோ தாமரை மலர் இருந்தால் கெடுத்துட்டாங்களே, ஜிக்களெல்லாம் இறக்கி விட்டுருந்தா எவ்வளோ, அன்றைக்கி வந்து கொடிக்கம்பம் சொன்ன உடனே நைட்டோட நைட்டாக எவ்வளோ கிளம்புனாங்க மக்கள், அதாவது இந்த கொடிக்கம்பம் வச்சே ஆகணும்னு அவ்வளவு ஜிக்கள் கிளம்புனாங்கல்ல, அந்த ஜிக்கள் வந்திருந்தாங்கன்னா இந்த மலை வெள்ளத்தில் பிஜேபிக்கு எவ்வளோ பேர் இருக்கும், பிஜேபிக்காரங்க கோட்டை விட்டுட்டாங்களே. இது ஒரு பக்கம். அடுத்து கவர்னர், எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற கவர்னர் அவரும் வெளியிலே வரல, கவர்னரும் வெளியில் வரல, அண்ணாமலையும் வெளியில் வரல, எடப்பாடி பழனிசாமி வெளியில் வரலாம், நீங்கள் எப்படி திமுகவை குறை சொல்லுவீங்க சார், திமுக மோசங்க, ரைட்டுங்க திமுக மோசம், யாருக்கு ஓட்டு போடுறது உங்களுக்கா, நீங்கள் தான் வரவே இல்லையே களத்துக்கு, சரியோ தவறோ நீங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அகில இந்திய ரீதியில் மத்திய அரசியலுடைய பிரதிநிதியாக இருக்கா அண்ணாமலை, அப்போ சென்னை மக்களின் கோபம் யார் மேலே திரும்பும், நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பேரை நம்ம சொல்லிட்டோம், ஒரே விஷயம் தான், இவங்க அவங்க இவங்கன்னெலாம் பாரபட்சம்லாம் நமக்கு இல்லைங்க, இதில் எல்லோரும் தவறுகள் செய்திருக்காங்க. நீங்கள் அதிமுகவாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம், நம்ம சொல்கிறதில் ஏதாவது தரணும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் தவறு பண்ணியிருக்கிறது, அதிமுகவும் தவறு பண்ணியிருக்கிறது, பிஜேபி எல்லா கட்சியும் தவறு பண்ணியிருக்கிறது. தமிழ் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் அவங்களே கடைசி நேரத்தில் வந்தாங்க. அப்போ எல்லோரும் ஸ்கோர் பண்ணுறதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டது மக்கள். மக்கள் தொடர்ந்து இந்த 6000 நிவாரணம் வாங்கிக்கோனாங்க, அடுத்து இன்னொரு கவர்மெண்ட் வரும் அதுலேயும் இதே மாதிரி நடக்கும், அப்போயும் நிவாரணம் கொடுப்பீங்க, அப்போ திமுக அவங்கள மோசமும் அதையும் நாங்கள் கேட்டுக்குவோம். சரி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் இன்ஜின் சொன்னாங்களோ அதையும் நாங்கள் ஏற்றிட்டு ஓட்டு போட தயாராகும். தொடர்ந்து ஓட்டு போட்டு போட்டு ஏமாந்து கொண்டு இருக்கும்,
மக்கள் தங்களுக்கு விடிவு காலம் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, தெரியும் அவர்களுக்கு விடிவு காலம் வராது அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும். இந்த கசப்பான உண்மை நம்ம ஒரே ஒன்று தான் சொல்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்கிட்ட பேசும்போது அமைச்சர்கள் மற்றவங்கெல்லாம் கூட பணியில் இருக்காங்க, இந்த கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏன் அவ்வளோ சொல்லியும் வராமல் இருக்காங்கங்கிற கோபம் இருக்கிறது. இதை வந்து திமுக கண்டிப்பாக கண்டுகொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், திமுக அவர்களான முயற்சி எடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் மக்களிடம் வருத்தம் இருக்கிறதுங்கிறது மறக்க முடியாத உண்மை. இன்னும் திறம்பட பண்ணியிருக்கலாம். நம்ம 10வது திமுக வேலையே செய்யலாம் நம்ம சொல்லலைங்க, மற்றவங்க சொல்ல திமுக செயலிருந்து அவங்களும் வேலை செஞ்சாங்க, இன்னும் அதிகமாக வேலை செய்திருக்க வேண்டும். இந்த நிலைமைக்கு காரணம் திமுக அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.